கோரல் ரீஃப்ஸ் நம்ம தமிழில் பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவோம்ங்களா. ஸோ இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்தமான், இது எல்லாமே ஓகேங்களா. இந்த பவளப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சி ஓகேங்களா. ஸோ கடலில் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது வெப்பமண்டல காடுகளில் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதேமாதிரி அது ஏன்னா அது அவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கடலில் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ தே ஆர் அண்டர் வாட்டர் எக்கோ சிஸ்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு இதோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஸோ எது ரெண்டு இது அப்படின்னா கோரல் பாலிப்ஸ் ஓகேங்களா. ஸோ கோரல் ரீஃப்ஸ் ஆர் பில்ட் பை காலனிஸ் ஆஃப் டைனி அனிமல்ஸ் ஓகேங்களா. அது என்னன்னா கோரல் பாலிப்ஸ் ஓகேங்களா. அந்த கோரல் பாலிப்ஸ்க்கு மேலே ஒரு ஆல்கியா இருக்கும், ஜூ ஜாந்தலே அப்படின்ட்டு. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த கோரல் இது. ஸோ கோரல் பாலிப்ஸ் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், அதாவது கால்சியம் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. அது வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், அதனால அதிகமாக ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது ஓகேங்களா. இந்த ஆல்கேக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக ஸ்டேபிளான ஒரு இடம் தேவை, நின்று ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணு. அது என்ன பண்ணி இந்த கோரல் பாலிப்ஸ் மேலே வந்து உட்காந்துக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிற காரணம் அந்த கோரல் ஜூசாந்தில் இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் ஜூசாந்தில் வரும் ஓகேங்களா. அதனால தான் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோரல் ரீஸ் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா நம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரி இருக்கும், பட் அது பூ மாதிரி கிடையாது, அது ஜஸ்ட் பாறைகள் ஓகேங்களா. கோரல் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீன்னு சொல்லுவாங்க. 0.1% தான் அதோட ஏரியா, ஆனால் அது வந்து 25% ஆஃப் ஃபுட்டு வந்து அந்த ஹோம் வந்து அது இது அந்த அனிமல்ஸ் தங்கிறதுக்கான ஏரியா வந்து இந்த 25% ஆஃப் அனிமல்ஸ் வந்து மெரைன் பாப்புலேஷன் அங்கே தான் இருக்கும். 53% ஆஃப் ஓஷியன் ஃபுட் வந்து அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இதுவும் த்ரெட்டன் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து கிளைமேட் சேஞ்ச், ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஆல்கே வந்து மைக்ரேட் ஆகி போயிடும், அதனால வந்து அந்த கோரல் ரீஃப்ஸோட ஹெல்த் வந்து போயிடும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் அசிடிஃபிகேஷன், ஓஷன் அசிடிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ஓஷன்ஸும் அப்சர்வ் பண்ணுது, ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது வந்து ஓஷன் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆசிட் அப்பாவும். அப்போ ஓஷன் வாட்டரில் கார்போனிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாகும் போது ஓஷன் வந்து எசிடிக்காக மாற ஆரம்பிக்கும், அதுதான் ஓஷன் எசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசஸ்னால் அடுத்து பிளாஸ்ட் ஃபிஷிங் ஓகேங்களா. ஸோ பிளாஸ்ட் ஃபிஷிங் அப்படின்னா மீன் இருக்கிற இடத்துல இந்த வெடியை போடுவாங்க, வெடியை போட்டு வெடிச்சோன்னே மீன் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி மிதக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ மீன் அதிகமாக எங்கே இருக்குது, கோரல் ஏரியாவில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வெடி வெடிச்சா அது வந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த ஆல்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவ், லைட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா போட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருந்தாவே அந்த ஆல்கேவோட ஹெல்த் வந்து போயிடும் ஓகேங்களா. அப்போ அப்போ வெடி போட்டால் எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பிளாஸ்ட் ஃபிஷிங் சொல்லுவோம், அதனாலையும் அதோட ஹெல்த் வந்து போகுது ஓகேங்களா. அப்புறம் சைனைட் ஃபிஷிங், சைனைட் ஃபிஷிங் என்ன பண்ணுவாங்கன்னா சைனைட் லைட்டாக தூவி விட்டுருவாங்க, அதனால் அந்த மீன்கள் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மீன் சிலது செத்துரும் சிலது வந்து அந்த சைனைடோட இதனால மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த சைனைட் வந்து மீன் எடுத்தது போக மிச்சம் இருக்கும்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனாலையும் கோரல் ரீஃப் அஃபெக்ட் ஆகலாம் ஓகேங்களா. அப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ், சன்ஸ்கிரீன்னா நிறைய பேர் அந்த தோலில் போடுவாங்கல்ல, அது என்ன அப்படின்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் வந்து நமக்கு ஸ்கின்னை விட்டு போயிடும். சன்ஸ்கிரீன் என்ன அதோட வேலை என்ன, சன் வராமல் பாதுகாக்கணும். ஸோ அது வந்து தண்ணியில் மதக்கும் போது தண்ணிக்குள்ளேயே சன் வரவிடாது. இப்போ சன் வரல அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்காது. ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அது போய் நிறையா இருக்கு ஓகேங்களா. ஸோ கோரல் பாலிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் வந்து அந்த சப்போர்ட் கொடுக்கும் ஓகே. ஸோ அது வந்து ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேக்கோட ஓகேங்களா. ஸோ அது சிம்போடினியம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ் கூட பொதுவாக வந்து ஜென்ரலாக சொல்லுவோம் ஜூசாந்தலேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து கோரல் ப்ளீச்சிங். ஸோ இதெல்லாமே இந்த கோரல் ப்ளீச்சிங் எல்லாம் நம்ம என்விரான்மெண்ட் பார்க்கும்போது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ கோரல் ப்ளீச்சிங்னா பேசிக்காக வந்து மேலே இருக்கிற ஆல்கே வந்து வெளியே போச்சுன்னா அந்த கோரல் பாலிப்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். கோரல் பாலிப்ஸ் வெள்ளை கலரில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஆல்கே போயிடுச்சு அப்படின்னா வந்து அது ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும், அதுதான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க.